வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நள்ளிரவில் திடீரென வீட்டிற்குள் புகுந்த ஒரு சிறுத்தை அங்கு உறங்கிக் கொண்டிருந்த மூன்று பேரை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கலர்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் பிரேமா நள்ளிரவில் தனது வீட்டின் வெளியே உருமல் சத்தம் கேட்டு வெளியே வந்த அவரை அங்கிருந்த சிறுத்தை தாக்கியுள்ளது. பிரேமாவின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மகன் மனோகர் மகள் மகாலட்சுமி ஆகியோரும் வெளியே வந்தபோது அவர்களையும் தாக்கிய சிறுத்தை பின்னர் வீட்டிற்குள் புகுந்தது. மூவரின் அலறல் சத்தம் கேட்டு விரைந்து சென்ற அக்கம் பக்கத்தினர் பிரேமாவின் வீட்டை பூட்டிவிட்டு வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து நேரில் சென்ற வனத்துறையினர் இரவு நேரம் என்பதால் சிறுத்தையை பிடிக்காமல் கண்காணித்து வந்தனர். சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்பதால் நிபுணர்களின் வருகைக்காக வனத்துறையினர் காத்திருக்கின்றனர். இதனிடையே சிறுத்தை தாக்கி படுகாயமடைந்த மூவரும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனா்.